என்னன்னா கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் பேய் பிடிச்சி ஆடுது யூடியூப்க்கு. அதுவும் வந்து தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி வேணால் எதை வேணால் பண்ணிக்கலாம், யாரை வேணால் அப்யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ கேவலமானால் பேசிக்கலாம், ஆனால் எனக்கு வியூஸ் முக்கியம், அந்த வியூஸ் வந்தால் சரி அப்படிங்கிற ஒரு ஒரு இதில் போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ஒரு நாள் என்ன ஆக போகுது அப்படின்னா மொத்த யூடியூபையும் கவர்மெண்ட் வந்து கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டு அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சேனலைஸ் பண்ணியோ மொத்த யூடியூபருடைய வாழ்க்கையிலையும் மண்ணள்ளி போடுற ஒரு சுச்சுவேஷனை வந்து கொண்டு வந்து விட்டாங்க நம்ம பிரகஸ்பதிகள். சில சில யூடியூபர்ஸ்ன்னு சொல்லலாம், அதெல்லாம் யாருன்னு பேரே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. அடுப்பு கறியில் அப்படியே வெந்து போய் கொண்டிருந்த எத்தனையோ பெண்கள் தங்களுடைய சமையல் வீடியோக்களை மூலமாக குடும்பத்துக்காக இருந்த கடனையெல்லாம் அடைச்சிருக்கிறாங்க. சினிமாவை விமர்சனம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சினிமா கிரிட்டிக்ஸ் அத்தனை பேரும் இனி சினிமாவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த டெமோக்ராட்டிக் மீடியமான இந்த தமிழ் சோசியல் மீடியா இன்னைக்கு சந்தி சிரிச்சு நிற்கிறது. அதற்கு காரணம் ஒரு சில தவறான அணுகுமுறைகள். சில தம்பிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த லைக் வெறியில இந்த வியூ வெறியில எப்படியாவது ஒரு மில்லியனை தொடணுங்கிறதுக்காக திரும்பிய திசையெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவது என்பது ரொம்ப சாதாரணமாயிருச்சு. அந்த காலத்தில் கெட்ட வார்த்தையை கேட்பதே ரொம்ப தவறாக பார்க்கப்பட்ட காலம் போய் இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தையில் ஒரு வாக்கியத்தில் நிறைய இருப்பது கெட்ட வார்த்தைகள் தான். ஓ மை காட் அப்படின்ற ஒரு நகைச்சுவை வீடியோ சீரிஸ் இருக்கு பாருங்க, அதை பண்ண பார்கவ் என்ற இளைஞன் 14 வயது சிறுமியை கற்பழித்த குற்றச்சாட்டுக்காக பாக்ஸ் உள்ள கைது செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லியில் பார்கவ்ன்ற மாதிரியே 100 பெரிய யூடியூபர் அவர் வந்து நாய்க்குட்டியை வந்து ஹீலியம் பலூன்ல கட்டி பறக்க விட்டார் கௌரவ் சர்மா, அவரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா முழுக்க இப்படி வளர்ந்து வரும் யூடியூபர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கைது செய்யறது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் என்ன தெரியுமா, யூடியூப்க்கு சென்சார்ஷிப் வந்துடும். பல தொலைக்காட்சி வாதங்களில் பல வீடியோஸில் நான் கேட்கறது ஒன்றுதான், கிரியேட்டர்ஸ் ஒரு செல்ஃப் சென்சார்ஷிப் ஒரு சுய தணிக்கையை கொண்டு வரணும். குறிப்பாக இந்த கேமர்ஸ் வீடியோஸ்லாம் எத்தனை குழந்தைகள் கன்சியூம் பண்ணுறாங்க, அந்த 10 வயசுலேருந்து 18 வயசு இருக்கக்கூடிய குழந்தை பருவம் இருக்கு பாருங்க, அவர்களுக்கு எதை கற்றுத்தராங்க, பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்தால் அப்பா அம்மா லாக்டவுனில் சொந்தக்காரங்க யாருமே பேசுறது இல்லை, அது ஒரு கார்ட்டூன் சேனலில் போட்டு பார்த்தா அதில் வாயிலா ஜீவன் சொல்கிற சிங்கம் பேசுது, புலி பேசுது, கரடியெல்லாம் பேசுது, நாகாண்டா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கரடி பேசு, செத்து போன டைனோசர் பேசுது, அப்பா அம்மா பேசுறதுல, அப்பா அம்மா கேம்ஸே விளையாடுறதுல, வீட்டுக்குள்ளார அப்பா அம்மா கேம்ஸ் விளையாடுறதால இந்த கேமர்ஸ் போடுற கேமிங் வீடியோஸ்க்கு இந்த குழந்தைகள் அடிக்ட் ஆகுறாங்க. இந்த குழந்தைகளை கண்காணிக்க வேண்டியது எப்படி, ஆன்லைன் கிளாஸ்ல பிஎஸ்பிபி வாத்தியார் மாட்டோன்னா வரிசையா வந்தாங்க பாருங்க, அத்தனை பெரிய அத்துமீறல் இந்த குழந்தைகள் மீது ஆன்லைன் கிளாஸ்ல நிகழ்ந்ததோ அதே போல இந்த ஆன்லைன் மீடியம்ல கேமிங் வீடியோஸ்ல எல்லா இந்த குழந்தைகளை அட்ராக்ட் பண்ற எல்லா விதமான கண்டென்ட்டையும் மானிட்டர் பண்ண வேண்டியது ஒரு பேரண்டா ஒரு பெற்றோரா உங்களுடைய கடமை. எனக்கு தெரியாத 10 விஷயம் உங்களுக்கு தெரியலாம், உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியலாம், அந்த நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்மா யூடியூப்பை பயன்படுத்தலாம். எத்தனை தமிழ் சினிமா டேரக்டர்ஸ் ஒரு நல்ல படம் எடுத்துருவாரு, 4-5 வருஷமா அடுத்த படம் இடாமல் இருப்பாரு, ஏன் சார் அடுத்த படம் எடுக்கல, அவர் என்ன வக்கீலாம எடுக்காம இருக்காரா, அவர் நினைச்ச ஒரு ஆபாச படம் எடுக்கலாம், ஒரு ஐட்டம் நம்பர் வச்சு ஒரு அழகாக ஒரு படத்தை எடுத்து போய் கோடிகளில் நனையலாம், இல்லை ஒரு குறைந்தபட்ச அறம், நல்லதை தான் செய்வேன், நல்லமே சொல்லணும், 4 பேருக்கு நல்ல விதமா ஒரு படைப்பு உருவாக்கணும்ன்ற ஒரு அறம் இருக்கு பாருங்க, அந்த அறம் எல்லா யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு வரணும். இந்த வியூஸ் இந்த லைக்ஸ் இந்த 1 மில்லியன் ரீச் ஒண்ணுமே இல்லைங்க, 10-15 வருஷம் கழிச்சு உங்க வீட்டு குழந்தைங்க திரும்பி பார்க்கற போது இதுதான் எங்க அப்பா இது என் அம்மா இதையெல்லாம் பண்ணாங்கன்னு பெருமையா சொல்ற மாதிரி ஒண்ணு பண்ணணும், இல்லைனா பண்ணாம நம்ம வேற ஏதாவது பார்த்துட்டு போயிடலாம். இந்த மீடியமை பயன்படுத்தி நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு கத்துத்தரணும். எத்தனையோ தன்னார்வலர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொண்டை எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க, எத்தனையோ கருவிகளை எப்படி உருவாக்குறாங்கிறத கத்துத்தராங்க, காட்டாத விஷயங்களை பார்க்க வைக்கிறாங்க, செய்ய முடியாத காரியங்களை சுலபமா செய்ய கத்துத்தராங்க, அதே மாதிரி கண்டென்ட்டை வரவேற்பு தரணும், நாமும் அதே மாதிரி கண்டென்ட்டை உருவாக்கணும். இது ஒரு ஈச் ஒன் ஹெல்ப் ஒன் தான். டெய்லி குட் மார்னிங் குட் நைட் சொல்றேன், தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்காங்க, 10 பைசா பிரயோஜனம் இல்லை, ஆனால் டெய்லி ஒரு நல்ல விஷயத்தையாவது நான் யூடியூப்ல செய்வேன் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு அது ஒரு உதவியா கூட இருக்கலாம். ஒரு நாள் ஒரு ஆள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டா போதும், இந்த தமிழ்நாடே தமிழ் சோசியல் மீடியாவே ஹெல்பிங் கேபிட்டலா மாறிடும். ஈச் ஒன் ஹெல்ப் ஒன் இல்லைனா ஈச் ஒன் டீச் ஒன், உங்களுக்கு தெரிஞ்சதை கத்துக்காங்க, தெரியாததை மற்றவங்கிட்ட இருந்து கத்துக்கங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். ஒரு வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரின்னு ஒரு பையன் வந்து ஆரம்பிக்கிறான், சின்னது அவங்க அப்பாவை வச்சுக்கிட்டு வந்து ஒரு சமையல் ஆரம்பிக்கிறான், அதை வந்து பிடிச்ச உணவுகள்லாம் வந்து தயாரித்து வைக்கிறான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மதுரையில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டே இருக்குது, பல கோடிகள் சம்பாரிச்சு அவங்களுக்கு கீழே வந்து ஒரு 50-100 பேருக்கு வந்து இன்றைக்கி வேலை வாய்ப்பு தர அளவுக்கு வந்து இந்த யூடியூப் மட்டும்தான் ரீசன், வேறு எதுவுமே கிடையாது மாற்றிருக்குது. ஒரு லாரி டிரைவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் போகிற இடங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ராவல் விளாக் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு, நான் பார்த்துருக்கேன், அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி அந்த டிரைவிங்கை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை தாண்டி அடிஷ்னலாக அந்த யூடியூப்பில் இன்கம் பண்ணி அவங்க அந்த செக்டருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக திகழ்கிறார். இப்படி நான் வந்து ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் தங்க ப்ராடக்ட்டை விற்கிறதுன்னு தெரியாமல் அந்த ப்ராடக்ட் செய்கிறதே வந்து யூடியூப் வீடியோவாக போட்டு ஒரு சேனலை ஆரம்பித்து அங்கே நம்பரில் போட்டு சின்ன சின்ன குறுந்தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலாக போகிறதுக்கு இந்த யூடியூப்பை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் வந்து அதை பயங்கரமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளவு நல்லதுகள் வந்து இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் வந்து நடந்துகிட்ருக்குது. இதுக்கு நடுவில் இவனுங்க
இன்னைக்கு ஒருத்தனை பார்த்தேன், பள்ளி முட்டாய் மாதிரி இருக்கான் அந்த மதன் ஓபி அப்படிங்கிறவன். இவ்வளோ உண்டு பையன் என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா 8 மணி நேரம் 9 மணி நேரம் உட்காந்து கேமிங் ஸ்ட்ரீமிங் எதுவும் பண்ணுறான். அதெல்லாம் என்னென்னு கூட தெரில, ஆனால் என்ன அவன் விளையாடுற விளையாட்டை ஊருக்கெல்லாம் காமிச்சிட்ருக்கிறான். நீ தப்பே விட, தாராளமாக பண்ணு, 8 மணி நேரம்ல 18 மணி நேரம் கூட தினம் பண்ணு. ஆனால் அந்த ஸ்ட்ரீமிங் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா பெண்களையும் சரி ஜென்ரலாக வந்து வாயில் வர்றதே வந்து என்னென்னமோ கெட்ட வார்த்தைகள் வந்து வருது. அது என்னென்னா அது ட்ரெட்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஆளுகளும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வந்து அவனை ஃபாலோ வேறு. எதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? முதல்ல அவங்க பெற்றவங்களை நான் கேட்கணும், மதன் ஓபி அந்த பையன் பெற்றவங்கள. அதில் ஓபின்னா ஓவர் பவரிங்க, நீ என்னடா பவர் பண்ணுற ஈர வெங்காயம். நீ பாட்டுக்கு உட்காந்து இன்றைக்கி எல்லாம் ஆடிக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு போலீஸ் என்கொயரி நீ எதாவது எதாவது தப்பாக பண்ணிடுவேன். நாளைக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போகுது அப்படின்ட்டு ஒரே ஒரு சாயங்காலம் எல்லா யூடியூப் வீடியோஸும் வந்து சென்சர் போர்டு சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ண முடியும்னு ஒரு ரூல் போட்டான்னா எத்தனை பேரோட வாழ்க்கை பற்றி தெரியுமா? உனக்கு படத்து முறையில் உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஏதோ டைப் பண்ணிட்டு ஓடிட்டேன், இதனால் 8000 குடும்பங்கள் பாதிக்கும் உனக்கு தெரியுமா? யூடியூப் வந்து எவ்வளோ ரீச் ஆகிருக்கு தெரியுமா? எவ்வளோ லைஃப்பை மாற்றிட்டு இருக்குது தெரியுமா? ஃபஸ்ட்டு அவங்க பெற்றவங்களும் தான் கேட்கணும், என்னென்னா ஒரு ஒரு பையன் இப்படி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கான், 8 மணி நேரம் ஸ்ட்ரீமிங் பண்ணுறான், இப்போ என்னடா பண்ணுற? அதே மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் கெட்ட வார்த்தைகள்லாம் வருது, அப்யூஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறப்போ தட்டி புடனே புடனே உட்காரா கம்மனு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே இல்லையே. இன்றைக்கி அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஏதோ ஆட்டிடியூடாக அவன் 2-3 வீடியோவை பார்த்தேன், இவன் இன்னும் பெரிய இந்தியா ராஜா மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இங்கே தான் சொர்க்கம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் ஒடியாந்துடுறாரு. தப்பு. அதே மாதிரி செலிப்ரிட்டி யூடியூபர்ஸ் எல்லோரும் வரீங்களா வந்துட்டு, நீங்கள் ஏற்கனவே செலிப்ரிட்டி, நீங்கள் யூடியூபர் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க. யூடியூபர்னா யார் தெரியுமா? யூடியூப்ங்கிற ஃபஸ்ட்டு வியூவிலேருந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்லேருந்து யாருமே ஒரு தெரியாத ஒரு பையன் வெறும் ஒரு மன முயற்சியில் ஒரு சுய முயற்சியில் அடித்து மேலே வர்றாம பாருங்க, அவன் தான் யூடியூபர். நீங்களாம் ஏற்கனவே உங்களை வந்து மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் எதுக்கு வர்றீங்க? எக்ஸ்ட்ரா காசு பண்ண உள்ளே வர்றீங்க, சந்தோஷம் வாங்க, சூப்பராக பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. நிறைய சம்பாதிங்க, நிறைய மேலே போங்க, உங்களால் மற்றவங்களுக்கு மைலேஜ் தான், இது தப்பே கிடையாது. ஆனால் ஒருத்தவங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணால் அங்கே போய் காப்பிரைட் கம்பெனிலாம் பண்ணாதீங்க, அது திருப்பி பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் ரொம்ப நேரம் ஆயிடாது.